நளினி உள்ளிட்ட 6 பேர் விடுதலை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். 6 பேர் விடுதலை தீர்ப்பு குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் மக்களாட்சி கோட்பாடிற்கு வரலாற்று சிறப்புமிக்க அணிந்துரையாக 6 பேர் விடுதலைக்கான தீர்ப்பு அமைந்திருக்கிறது எனவும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் தீர்மானங்களை முடிவுகளை நியமன பதவிகளில் இருக்கும் ஆளுநர்கள் கிடப்பில் போடக்கூடாது என்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அடித்தளமாக அமைந்திருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால், உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் 6 பேர் விடுதலை குறித்து தீர்ப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பேரறிவாளன் விடுதலையை தொடர்ந்து இன்று நளினி உள்ளிட்ட மீது 6 பேரையும் விடுதலை செய்ய உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பு வரவேற்கிறேன் என தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். பேரறிவாளன் வழக்கின் தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு நளினி, ரவிச்சந்திரன், ராபர்ட் ஃபயஸ், சாந்தன், முருகன், ஜெயக்குமார் ஆகிய 6 பேரையும் விடுதலை செய்துள்ளது உச்சநீதிமன்றம் எனவும், தமிழ்நாடு அமைச்சரவையின் பரிந்துரை, தண்டனை பெற்றிருந்தவர்களின் கல்வி தகுதி, சிறையில் இருந்த காலத்தில் அவர்களது நன்னடத்தை, 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு விடுதலை செய்வதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய், நாகரத்ன அமர்வு தீர்ப்பளித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக பொறுத்தவரையில் எதிர்கட்சியாக இருக்கும் போதும் ஆட்சியில் இருக்கும் போதும் இவருக்காக குரல் கொடுத்து வந்திருக்கிறது என்றும், நளினிக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை முதன் முதலில் 2000 ஆண்டிலேயே ஆயுள் தண்டனையாக மாற்றியது கலைஞர் தலைமையிலான திமுக அரசுதான் எனவும் குறிப்பிட்டுள்ள அவர், அதன் பிறகு இவர்கள் அனைவரையும் விடுதலையும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறது என்றும், தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிர்கட்சியாக இருந்த போதும் அழுத்தம் கொடுத்திருப்பதோடு ஆட்சி பொறுப்பேற்கு வந்த பிறகும் முதலமைச்சர் என்ற முறையில் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு விடுதலை குறித்து வலியுறுத்தினோம் என்றும், இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று மனித உரிமை மற்றும் மனிதநேயத்தின் பக்கமாக நின்று நீதிமன்றத்திலும் வாதாடியும் போராடியும் வந்தோம் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மாநில அரசின் அமைச்சரவை தீர்மானத்தை ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்திருந்தார் என குறிப்பிட்டுள்ள அவர், அதற்கான அனுமதியை வழங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தோம் என்றும், இந்த நிலையில் பேரறிவாளன் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு தொடர்பான விசாரணையிலும் மாநில அரசின் உரிமையை நிலைநாட்டும் சட்டப்பிரிவுகளை மையப்படுத்தி வாதங்களை வைத்து வாதாடினோம் எனவும், மாநில அமைச்சரவையின் உரிமையை நிலைநாட்டும் வகையில்தான் பேரறிவாளனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் முன்பு உத்தரவிட்டது எனவும், 7 பேர் விடுதலையில் இது முதல் கட்ட வெற்றியாக அமைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நளினி, ரவிச்சந்திரன், முருகன், ஜெயக்குமார், ராவத் பயா, சாந்தன் ஆகியோரின் விடுதலையிலும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து இன்று அவர்களுக்கும் பேரறிவாளனின் தீர்ப்பு பொருந்தும் என கூறி உச்சநீதிமன்றம் விடுதலை செய்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளதோடு, 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் வாடியவர்களுக்கு மனிதநேய அடிப்படையில் கிடைத்துள்ள இந்த விடுதலையானது இரண்டாவது வெற்றி எனவும், ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நடத்திய வலிமையான சட்ட போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மனிதநேயத்திற்காகவும் மனித உரிமைக்காகவும் அயராது பாடுபட்டு வரும் அனைவருக்குமான வெற்றி இது என தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள அவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் தீர்மானங்களை முடிவுகளை நியமன பதவிகளில் இருக்கும் ஆளுநர்கள் கிடப்பில் போடக்கூடாது என்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பும் ஆதாரமாக அமைந்திருக்கிறது எனவும், மக்களாட்சி கோட்பாட்டிற்கு வரலாற்று சிறப்புமிக்க அணிந்துரையாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது, வரவேற்பிற்குரியது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.